திருமங்கலத்துல இருந்து ரெஸ்கியூ கால அங்க போய் பார்த்தோம்னா பண்ணையில வந்து பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதை நாங்க பத்திரமா மீட்டு எடுத்துனோம். ஸ்னேக் பாம்பு மாதிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓ வீடியோ டேய் இறா இறா வந்துடும் இல்லை. ஏண்டா கீழே எதுவும் போட்டீங்களா லைட்டை? ஓய் டா யார், நீங்கள் தான் பாம்பு பார்த்தீங்களா? ஆ சரி வாங்கம்மா, இதுக்குள்ளே தான் போகணுமா? இப்போ இதுக்குள்ளே தான் போகணுமா? சும்மா நான் வாங்க, நீங்கள் எந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்லுங்க. ஆத்தேவா இல்ல, கேப் நிறைய இருக்கு, போறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பாப்போம். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. எந்த இடத்துலக்கா பாத்தீங்க? எங்கக்கா? நல்ல பாம்பு தெரியுமா, கருப்பு கலரா இருந்துச்சு. அக்கா 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 இந்த இருக்குக்கா இருக்குக்கா இரு. ஆ ஆ அது இருக்கட்டும்க்கா, நான் பார்த்துக்கிறேங்க்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருமங்கலத்துக்கிட்டே இருக்கோம். அங்கே ஒரு கோழி பண்ணையில் வந்து உள்ள கோழிக்கு தீவனம் வைக்க வந்திருக்காங்க. ஸோ அந்த அக்கா வந்து இந்த இடத்துல பாம்பை பார்த்து பயந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்தீங்கன்னா பாருங்கள் கோழி பண்ணை, அந்த பாம்பை வந்து இவ்வளோ நேரம் தேடணும், ஃபுல்லாக பண்ண ஃபுல்லாக தேடிட்டோம். இப்போ ஃபைன் இருக்குது பாருங்களா, நான் சரியான பெருசாக இருக்குது பாருங்கள், இதாக இருக்குது. ஸோ தள்ளு தள்ளு போ, நீங்கள் வெளியே இல்லைங்க போ. சரி வேற இது பண்ணி. ஸோ மேக்ஸிமம் இந்த கோழி பண்ணைகளில் கோழி வீட்டில் வளர்க்குறவங்களும் சரி, கோழி பண்ணை வச்சுருக்கவங்களும் சரி, இந்த மாதிரி நாகப்பாம்புகள் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீட்டாக தான் பேக் பண்ணி எல்லா இடத்துலையுமே அடைச்சி பாருங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க, அப்படியே ஓப்பனாக இருக்கும். இவங்க எல்லாமே ப்ராப்பராக அடைச்சி தான் வச்சுருக்காங்க, தகர செட்டு போட்டு, எங்கேயுமே கேப் இல்லை. ஆனால் அதே மீறியும் உள்ளே வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம எல்லாமே சேஃப்டியாக வச்சுருந்தாலுமே இந்த கோழி வாடகைக்கு கண்டிப்பாக நாகப்பாம்புகள் வந்துடும். ஸோ நம்ம சேஃப்டியாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்போ உள்ளே வந்தாலும் கோழி பண்ணைக்கோ சரி, இல்லை கோழி வளர்க்குறவங்க வீட்லேயே நிறையா கோழி வளர்ப்புங்க, வளர்க்குறவங்க அதை அடைக்கிற இடத்துல எப்பயுமே கவனமாக பாம்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருங்க. கண்டிப்பாக பாருங்கள், சுற்றி ஒரு கேப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு தரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் கேப்பே இல்லை, ஆனால் பாம்பு வந்துருச்சு. ஸோ எப்படினாலும் ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடங்களில் வர்றப்ப எப்பயுமே உள்ளோ எதுக்காக இருந்தாலும் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கலாம் அது இந்த மாதிரி மூடு இதெல்லாம் தீவனம் போட்டு வச்சுருக்கீங்க. இது சரி 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 முட்டை சாப்பிட்ருக்காப்புல இல்லைங்க, அப்படியே போங்க போங்க போங்க. அரியா 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 முட்டை சாப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன்.
இரியா 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 நெல்லியா 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 என்ன அவனை கோவம்? சரி சரி சரி, ஃபீல் பண்ண வேணாம் ஃபீல் பண்ண வேணாம். பரவாயில்லையா? பரவாயில்லையே பரவாயில்லையே, குட் குட். இதான் எதிர்பார்க்குறேன். ஆனால் செகதியில் போட்டு உழப்புறீங்களே. சொல்லுங்கள், என்ன வேணும்? முட்டை சாப்பிட்ருக்கீங்களா? என்னையா சொல்லுங்கய்யா. வெள்ளிக்கிழமை அதுமா வந்திருக்கீங்க, இப்போ தான் ஒரு சின்ன குட்டி பிடிச்சிட்டு வந்தேன். என்ன வேணும் சொல்லுங்கள். ஏ இம்பார்ட்டு சொல்லுங்க. நல்லா போட்டு வச்சுருக்கீங்க, எங்கேயுமே கேப் இல்லை. ஏதாவது ஒரு வழியில் இந்த இதில் ஏதாவது, அதாவது உள்ளே வந்து செவத்துக்குள்ளே பதுங்கியிருக்குங்கா. நீங்கள் திறந்து உள்ளே தீவனம் போடுற நேரம் ஏதாவது ஒரு வழியில் வந்திருப்பேன். நான் அதை தான் உள்ளே பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க. சரியா 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 சரி சரி சரி. வெள்ளிக்கிழமை அதுமா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆ அவர் எத்தனை முட்டையை போட்டு தள்ளீங்க? அக்காவை பார்த்தோன்னே பயந்துட்டிங்களா? ஓ ஓ ஆ ஆ எப்படிக்கா? ஒரிஜினலாக பண்ண கோழியாக்கா? ஒரிஜினல் நாட்டுக்கோழி இல்லை? ஆ நீங்கள் அடிக்கடி பாம்புகள் பார்த்துருக்கோம், ஆனால் இன்னைக்கு உள்ள லாக் ஆகிருக்கு. இல்லை நீங்கள் உள்ள லாக் ஆகிறது பெரிய விஷயம் தான், ஏன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா, கோழி பண்ண வச்சுருக்கிறவங்க எல்லாருமே சேஃப்டியாக தான் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் உள்ளே தீவனம் போகிறதுக்கோ தண்ணி வைக்கிறதுக்கோ போனீங்கன்னா, பாம்பு இருக்கிற மைண்ட் செட்லேயே போனீங்கன்னா தான் இது பண்ண முடியும். ஏன்னா எப்படியாவது இந்த ஸ்மெல்லுக்கு எங்கேயாவது இருந்து வந்துடும், பக்கத்தில் புதர். அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் எப்போ போனாலுமே, நம்ம எல்லாமே அடைச்சி சேஃப்டியாக வச்சுருக்கோம், அதனால் கேஷுவலாக போதுங்க. எப்போ போனாலும் பாம்பு இருக்குமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே போங்க. ஏன்னா இந்த வாடகைக்கு கண்டிப்பாக எப்படியாவது சுற்றி உள்ளே நுழைஞ்சி வந்து நிற்பேன். எனக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நாகப்பாம்புகளுக்கு முட்டை கோழி குஞ்சு சாப்பிட்றது வந்து நாகப்பாம்புகளுக்கு தான் அதிகமாக பிடிக்கும். எலி? ஆமாம் இல்லை, எலி எலி ரெண்டாவது. அதை தான் அவனுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ரெண்டு ரெண்டு லட்டு தின்ன ஆசைன்ற மாதிரி. கோழி முட்டை கோழி அந்த ஸ்மெல்லே ரொம்ப பிடிக்கும். அப்போ அதோட சேர்ந்த எலிகளும் அவனுக்கு. இல்லைம்மா எனக்கும் வேலை இருக்குது, பார்ப்போம். இல்லை இல்லை போதுண்ணே, இப்போ நம்மளுக்கு இது இப்போ கயிறு கொடுப்பா, நீங்கள் அப்படியே வந்துருங்கண்ணே. பார்க்குறது எல்லாம் வந்து இப்போ ஒரு பயம் கலந்த கோபத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி. சரியா நாராஜா? நல்ல வேலை கவனமாக பார்த்துட்டேங்கக்கா. இப்போ இதில் என்ன ஒரு இது, இப்போ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அந்த ரெண்டு மண்பானை சட்டி வச்சுருக்கீங்களே, அது இல்லைனா அந்த தீவன மூட வச்சுருக்கீங்க, அதுக்கு பின்னாடி வந்து நிற்கும் தீவன மூடை நீங்கள் எடுக்கிற. அதான் சொல்லிட்டேன், இனிமேல் எப்போ போனாலும் எப்போ போனாலுமே பாம்பு இருக்கிற மைண்ட் செட்லேயே நீங்கள் போங்க. பயத்தில் போவேணா, பாம்பு இருக்குமா அப்படி கேஷுவலாக பார்த்துட்டு பயப்படாமல் வந்தீங்கன்னா போதும், சரிங்களா? ஆ ஆமாம் அதனால். நாராஜா இங்கே வாங்கயா, இந்த உங்கள் வீடு இங்கே இருக்கியா? நாராஜா நாராஜா இங்கே பாருங்கயா. ஆ ஆ தலைவர் இப்போ உடனே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு தலைவர். சரியா சரியா. இப்பயும் சரியில்லை அதில் இல்லை. நீ நீ படம் எடுப்ப எல்லாத்தையும், அவன் உடனே படம் எடுக்கிறான் பாரு, பார்த்து வச்சுக்க அவனை. அப்படி ஒரு ஓரமாக போற. சைனிங் ஜாஸ்தியாக இருக்கு. பாம்பு வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடும். ஸோ நல்லா ஃபுட்டை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துரும். இப்போ சைனிங்காக இருக்கிறப்பனா தோல் உரிக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை தோல் உரிக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தோல் உரிக்கிறப்ப என்ன ஆகுனா, பட்னி கிடந்து தான் தோல் உரிக்கும். பட்னி கிடந்து தோல் உரிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக பசி இருக்கும்ல, அப்போ வந்து மூச்சு முட்டை தின்றுவேன் நல்லா. ஸோ இப்போ அதுதான் வந்துட்டு இப்போ இவங்களை பார்க்கவும் எந்திரிச்சு இருக்கேன். 2 முட்டை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படியும் 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த வயிறு புடப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த தோல் சைனிங்காக இருந்துச்சு அப்படி வைக்கலையா? இல்லை முட்டை தான் இருக்கு. ஆ முட்டை வச்சுருக்காங்க, மேலே இருந்துச்சுல, 2 முட்டை போட்டு தள்ளியிருக்கேன். அதுதான் தோல் உரிச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு எங்கேயாவது பிடிச்சி அமைக்கிடுவேன். ஏன்னா பட்னி கிடந்து இது பண்ணுறதுனால பயங்கரமாக பசிக்கும்ல.
ஸோ அதனால் தோல் உரிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த அதுக்கான இறைகள் வந்து பக்கத்தில் ஷார்ட்டாக கிடைக்கிற மாதிரி இடத்த செலக்ட் பண்ணிட்டு தான் தோலையே உரிப்பான் மேக்ஸிமம். இந்த மேட்டமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கிற இறையை சாப்பிட்டுட்டு இப்போ திருப்பி இப்போ இவனுக்கு இன்னும் ஃபுல் மீல்ஸ் ஆகலை. அக்கா பார்க்கலன்னா அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 5-6 முட்டையை போட்டு தள்ளியிருக்கேன். பார்த்ததுனால அப்படியே போய் உங்களை பாம்பு பார்த்துருச்சா? இல்லை நீங்கள் போகிறப்ப நீங்கள் பாம்பை பார்த்தீங்களா? பாம்பு உங்களை பார்த்துச்சா? பார்த்துட்டீங்க, அதனால தான் அங்கே போயிடுச்சு. உங்களை பார்க்கலன்னா கேஷுவலாக தான் போயிட்டுருப்பான், உங்களை பார்த்ததுனால போய் பதுங்கிக்கிருச்சு, அவ்வளோதான் விஷயம். இதுதான் விஷயம், பாம்பை பார்த்தோன்னே நம்ம பயப்படுறதை காட்டி அது எங்கே போகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை பார்த்துட்டு ரிட்டர்ன் அடிச்சுட்டு போய் பதுங்கிடும். ஆனால் அதை வந்து பாதி பேர் நம்ம செய்ய மாட்டோம். பாம்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடனே பதட்டமாகி வந்துடும், அவன் அது வேலை எஸ் ஆகி போயிடுவேன். சரி நாராஜா போம்டா, டைம் ஆச்சு. சரி சரி, என்ன இது கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நேரமாக நிற்க விட்டுக்கிட்டு இருக்கேன், கோபம் உனக்கு. சரி வா. ம் நாராஜா வாயா, தளிக்கங்கண்ணே, இரியா 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 இரியா, போயா உள்ள போயா, இரியா இரியா நாராஜா போயா. ஆ அதான்யா, உன் வீடு தான். ஏய் விளையாடுறதுக்கு நேரம் இல்லையா? போயா, வேலை கிடைக்கியா? போயா போயா போயா, அவங்களாம் வேலை பார்க்கணும். வெள்ளிக்கிழமை வீடை கழுவணும், உடைக்கணும், சாமி கும்பிடணும். நார்ட்ட